السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஒரு மனிதனுடைய உடலையும் ஆன்மாவையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது கவலைதான். நமக்கு கவலைகள் ஏற்படும் போது முதலில் நம் மனதில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. இந்த தடுமாற்றத்தினால் நம் உடலும் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரிவர செய்ய முடியாமல் போகின்றது. நமக்கு கவலைகள் ஏற்படும் போது முதலில் நமக்கு இருக்க வேண்டியது மனோதைரியம்தான். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சௌரு குகையில் தஞ்சம் புகுந்திருந்த போது குகைக்கு வெளியே எதிரிகள் நடமாடுவதை அவர்கள் காண்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் செய்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இது அக்ரஜுல் லதீன கஃபரு சானிய ஸ்னேன் இது ஹுமா ஃபில் காரி إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. أبو بكر الصديق رضي الله عنه அவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ பக்கர் ஸித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈமானியத்தான இந்த வார்த்தைகளை அவர்கள் மொழிகின்றார்கள். நாமும் நமக்கு கவலைகள் ஏற்படும் போது முதலில் நாம் இன்னல்லாஹ மஈ நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் என் கவலைகளை போக்கி அருள் புரிவான், நிச்சயமாக அல்லாஹ் என் கஷ்டங்களை முழுமையாக நீக்க அருள் புரிவான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற இந்த துஆக்களையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்வதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த இந்த துஆவையும் நாம் அதிகம் ஓதினால் அல்லாஹ்வின் அருளால் நம் கவலைகள் நம் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு முழுமையாக நீங்கி விடுகின்றது. அந்த துஆவை இப்பொழுது நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إني عبدك ابن عبدك ابن أمتك ناصيتي بيدك مال في حكمك عدل في فضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني வதஹாபஹம்மி. அல்லாஹ்வே, நான் உன் அடிமையாக இருக்கின்றேன். உன் அடிமைகளான ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மகனாக நான் இருக்கின்றேன். எனது பொறுப்புகள் யாவுமே உன் வசமே இருக்கின்றது. அல்லாஹ்வே, உனது கட்டளையே என்னிடத்தில் செல்லுபடியாகின்றது. என் விஷயத்தில் உனது தீர்ப்பே நீதமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வே, உனக்கு சொந்தமான ஒவ்வொரு தீர்ப்பெயர்களை கொண்டும் நான் உன்னிடம் துஆவாக கேட்கின்றேன். அந்த திருப்பெயரை உனக்கு நீயே சூட்டியிருக்கின்றாயா அல்லாஹ். உனது வேதத்தில் அந்த திருப்பெயரை நீ அருளியிருக்கின்றாயா அல்லாஹ். உனது படைப்புகளில் எவருக்கேனும் அந்த திருப்பெயரை கற்றுக் கொடுத்திருப்பாயா அல்லாஹ். மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அனைத்தையும் நீயே வைத்திருக்கின்றாயா அல்லாஹ். அந்த திருப்பெயர்கள் அனைத்தை கொண்டும் அல்லாஹ்வே, உன்னிடம் நான் துஆவாக கேட்கின்றேன். யா அல்லாஹ், அருள்மறியாம் திருக்குர்ஆன் ஷெரீஃபை என் இதயத்தில் வசந்தமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், என் நெஞ்சை ஒளி விளக்காக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எனது துயரத்தை முழுமையாக நீக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எனது கவலைகளை நீ போக்கி அருள் புரிவாயாக என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ்வின் அருளால் நம் துன்பங்கள் நம் கஷ்டங்கள் நம் கவலைகள் நம்மை விட்டும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கைகளை நாம் வாழ்ந்து கொள்ளலாம். இந்த துஆ மிஷ்காத்துல் மசாபீஹ் என்ற நூலிலே இடம்பெற்றுள்ளது. இந்த துஆவினுடைய தமிழ் வார்த்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படுகின்றது. மறக்காமல் அதை நீங்கள் பார்த்து அதை தினமும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் நம் கவலைகளை போக்கி அருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.